Buenos días a todos. Me llamo Premnath. வணக்கம், நான் பிரேம்நாத். இது ஸ்பானிஷ் மொழியில் 16வது பாடம். இந்த பாடத்தில் நாம் பகுதி ஒன்றோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இது பகுதி இரண்டு. எஸ்தார் வெர்ப் கான்ஜிகேஷனை வச்சு நம்ம வரிகள் அமைக்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி பாடத்துக்கு போகலாம். முதல்ல எஸ்தார் வெர்பை இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். எஸ்தார் வெர்பை கான்ஜிகேட் பண்ணி காட்டுறேன். இந்த படத்தை பாருங்கள், படிக்கிறேன். ஜோசோய், Yo soy, tú estás, él está, ella está, usted está. Él, ella, usted. மூணுத்துக்கும் ஒரே கான்ஜிகேஷன் தான் வரும். அதனால தான் நான் ஐயா உஸ்தேத் இரண்டையும் எழுதலை, வெறும் எல் மட்டும் எழுதியிருக்கேன். சரி, நொசோத்ரோஸ் எஸ்தாமோஸ், போசோத்ரோஸ் எஸ்தாயிஸ், ஐயோ செஸ்தான், ஐயா செஸ்தான், உஸ்தேதேஸ் எஸ்தான். சரி, இதில் நம்ம எதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது பகுதி ஒன்றில் நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, யோ எஸ்தோய், து எஸ்தாஸ், எல் எஸ்தா, ஐயா எஸ்தா, உஸ்தே வேஸ்தா. இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் எந்த கான்ஜிகேஷனை வச்சு நம்ம வரிகள் அமைக்க போகிறோன்னா, நொசோத்ரோ செஸ்தாமோஸ், போசோத்ரோ செஸ்தாயிஸ், ஐயோ செஸ்தான், ஐயா செஸ்தான், உஸ்தேதேஸ் எஸ்தான். இதை வச்சு நம்ம வரிகள் அமைக்கலாம். சரி, இந்த பக்கத்தை பாருங்கள். எஸ்தார் டு பி அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, இது கான்ஜிகே இந்த இது வேர்ப் பேர் எஸ்தார் டு பி. அதுக்கீழே நொசோத்ரோஸ் நொசோத்ராஸ் எஸ்தாமோஸ், நொசோத்ரோஸ் எஸ்தாமோஸ், நொசோத்ராஸ் எஸ்தாமோஸ் அப்படின்னா வி ஆர், வி ஆர் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். சரி, நான் அதுக்கப்புறம் இருக்கிறத படிக்கிறேன். எஸ்தாமோஸ் கொன்டென்டோஸ், எஸ்தாமோஸ் கொன்டென்டோஸ் அப்படின்னா வி ஆர் ஹாப்பி. எஸ்தாமோஸ் கொன்டென்டோஸ் கடைசியில் ஓஎஸ் அப்படின்னு முடியுது, அதனால் மஸ்குலினோ ப்ளூரால், எஸ்தாமோஸ் கொன்டென்டோஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்தாமோஸ் கொன்டென்டாஸ், எஸ்தாமோஸ் கொன்டென்டாஸ் ஆஎஸ் அப்படின்னு முடியுது, அதனால் அது ஃபெமேனினோ ப்ளூரால், எஸ்தாமோஸ் கொன்டென்டாஸ் அப்படின்னா வி ஆர் ஹாப்பி. சரி, எஸ்தாமோஸ் கொன்டென்டோஸ் எதற்கு எஸ்தாமோஸ் வருது, அதுக்கு பதில் சோமோஸ் அப்படின்னாலும் வி ஆர்னு அர்த்தம். நொசோத்ரோ சோமோஸ் கொன்டென்டோஸ், நொசோத்ராஸ் சோமோஸ் கொன்டென்டாஸ் அப்படி வரலாம். ஆனால் எதற்காக இங்கே நொசோத்ரோஸ் எஸ்தாமோஸ் கொன்டென்டோஸ், நொசோத்ராஸ் எஸ்தாமோஸ் கொன்டென்டாஸ் வருது அப்படின்னா, இப்போ நான் வந்து சோமோஸ் கொன்டென்டோஸ் அப்படி சொன்னேன்னா வி ஆர் ஹாப்பின்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம். இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்கும், அதாவது இன்றைக்கி இன்பம் இருக்கும், நாளைக்கு துன்பம் இருக்கும். இது வந்து ஒரு நிலையான உணர்வு கிடையாது, நிலையான ஒரு வாக்கியம் கிடையாது. அதனால தான் நம்ம இங்கே எஸ்தாமோஸ் அதாவது எஸ்தார் வெர்பை பயன்படுத்துகிறோம், சேர் வெர்பை பயன்படுத்தலை. சரி, அடுத்தது போகலாம். இந்த பக்கத்தை பாருங்கள், இதுவும் நொசோத்ரோஸ் வச்சு தான் எழுதியிருக்கேன். நொசோத்ரோஸ் எஸ்தாமோஸ், நொசோத்ராஸ் எஸ்தாமோஸ் வி ஆர். எஸ்தாமோஸ் அப்புராதோஸ், அப்புராதோஸ் அப்படின்னா ஹரி. எஸ்தாமோஸ் அப்புராதோஸ், எஸ்தாமோஸ் அப்புராதோஸ் அப்படின்னா வி ஆர் இனே ஹரி, அது மஸ்குலினோ ப்ளூரால். எஸ்தாமோஸ் அப்புராதாஸ், ஓஎஸ் பதில் ஏஎஸ் வந்துச்சுன்னா எஸ்தாமோஸ் அப்புராதாஸ் அப்படின்னா ஃபெமினினோ ப்ளூரால் அப்படின்னா வி ஆர் இனே ஹரி அப்படின்னு அர்த்தம். எஸ்தாமோஸ் அப்புராதாஸ் வி ஆர் இனே ஹரி, எஸ்தாமோஸ் அப்புராதோஸ் வி ஆர் இனே ஹரி. ரெண்டுத்துக்கும் பொருள் ஒன்று தான். என்ன முதல்ல இருக்கிறது மஸ்குலினோ ப்ளூரால், இரண்டாவது இருக்கிறது ஃபெமெனினோ ப்ளூரால். சரி, அடுத்தது போகலாம். இந்த பக்கத்தை பாருங்கள், இதில் போசோத்ரோஸ் வச்சு எழுதியிருக்கேன். போசோத்ரோஸ் எஸ்தாயிஸ், போசோத்ராஸ் எஸ்தாயிஸ், அந்த போசோத்ராஸ்ன்னு நான் எழுதலை. ஃபெமெனினோ ப்ளூராலுக்கு நான் பர்சனல் ப்ரோனோன்னு எழுதாமல் விட்டுட்டேன், நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. போசோத்ரோஸ் எஸ்தாயிஸ், போசோத்ராஸ் எஸ்தாயிஸ் அப்படின்னா யூ கைஸ் ஆர், அது யூ ஆர் ப்ளூரல், யூ ஆல் ஆர் அப்படி கூட எடுத்துக்கலாம். சரி, இந்த வரிக்கு வாங்க. அடுத்தது எஸ்தாயிஸ் கன்சாதோஸ், எஸ்தாயிஸ் கன்சாதோஸ், இது கேள்வியாக தான் கேட்கணும். எஸ்தாயிஸ் கன்சாதோஸ் அப்படின்னு கேட்கணும், ஏன்னா கேள்விக்குறி இருக்குது. எஸ்தாயிஸ் கன்சாதோஸ் அப்படின்னா ஆர் யூ கைஸ் டயர்ட், நீங்கள் எல்லோரும் களைப்பாக இருக்கீங்களா. எஸ்தாயிஸ் கன்சாதோஸ் இது வந்து ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆண்களை கேட்கணும், ஏன்னா இது மஸ்குலினோ ப்ளூரால். இது ஃபெமினினோ ப்ளூரால் எப்படி வரும்னா எஸ்தாயிஸ் கன்சாதாஸ் ஏஎஸ்னு முடியும், ஓஎஸ்க்கு பதில் ஏஎஸ்னு முடியும், அந்த கன்சாதாஸில் கடைசியில் ஏஎஸ்னு முடியும், ஏன்னா கன்சாதோஸ் சொன்னால் அது மஸ்குலினோ ப்ளூரல் ஆகிடும். சரி, எஸ்தாயிஸ் கன்சாதாஸ் ஆர் யூ கைஸ் டயர்ட், அது ஃபெமெனினோ ப்ளூரால். சரி, அடுத்த பக்கத்துக்கு வருவோம். இதுவும் போசோத்ரோஸ் வச்சு தான் எழுதியிருக்கேன். போசோத்ரோஸ் எஸ்தாயிஸ், போசோத்ராஸ் எஸ்தாயிஸ் யூ கைஸ் ஆர் அப்படி இல்லைன்னா யூ ஆல் ஆர். சரி, இந்த முதல் வரியை பாருங்கள். எஸ்தாயிஸ் செகுரோஸ், அதாவது உங்களுடைய மாணவர், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கேட்கலாம் அவர் கைஸ் ஷுவர் அப்படின்னு கேட்கலாம்.
¿Estáis seguros? ¿Estáis seguros? De plural கேக்குறது, பன்மையில கேக்குறது. ¿Estáis seguros? Masculino, plural. இது வந்து masculino, plural. இதே femenino, plural எப்படி கேக்குறோம்னா, ¿estáis seguras? ¿Estáis seguras? அது femenino, plural. இது உங்களுக்கு புரியும். அடுத்ததுக்கு போகலாம். இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் ellos, ellas, ustedes están. Ellos están, they are. Ellas están, they are. Ustedes están, you are. You are plural. சரி. அந்த முதல் வரி வருவோம். ¿Están listos? ¿Están listos? அப்படின்னா, are they ready? அவங்க எல்லாம் தயாராக இருக்காங்களா? அது மஸ்குலினோ ப்ளூரல். அதுக்கப்புறம் ஸ்டான் லிஸ்டாஸ், அது வந்து ஃபெமேனினோ ப்ளூரல். அப்படின்னா ஆர் தே ரெடி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஸ்தான் லிஸ்டோஸ், அது முதல்ல இருக்கிற எஸ்தான் லிஸ்டோஸும் மூன்றாவது இருக்கிற எஸ்தான் லிஸ்டோஸும் ஒரே மாதிரி இருக்கும். முதல்ல இருக்கிறது தே, மூன்றாவது இருக்கிறது யூ. ஓகே, எஸ்தான் லிஸ்டோஸ் அப்படின்னா ஆர் யூ ரெடி அப்படின்னா யாரோ இரண்டு ஒன்றிற்கும் மேற்பட்ட வயது முதியவர்கள் இல்லை மரியாதைக்குரியவர்களை பார்த்து நம்ம கேட்குறது. எஸ்தான் லிஸ்டோஸ், ஆர் யூ ரெடி? மஸ்குலினோ ப்ளூரல், இது வந்து மஸ்குலினோ ப்ளூரல். அடுத்தது எஸ்தான் லிஸ்டாஸ், இது வந்து ஃபெமினினோ ப்ளூரல், ப்ளூரல். ஆர் யூ ரெடி அப்படின்னு அர்த்தம். சரி, இது வரைக்கும் 16 பாடங்கள் முடிந்துள்ளது. இந்த 16 பாடத்தையும் திரும்ப திரும்ப கேளுங்க, நல்லா பயிற்சி எடுங்க. இந்த 16 பாடங்களும் புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பாடங்கள் புரிய ஆரம்பிக்கும். நாளையிலேருந்து என்ன செய்யலான்னா, நிறைய வினைச்சொற்கள் எடுத்துக்கலாம். முதல்ல வினைச்சொற்கள், ஒரு 100 வினைச்சொற்கள், முக்கியமான வினைச்சொற்களை படித்து முடிச்சுட்டு நம்ம அதை வச்சு நிறைய வாக்கியங்கள் அமைக்கலாம். நம்ம ஒரு 15லேருந்து 20 பாடங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லாவே ஸ்பானிஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து பாடத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் பிரேம்நாத்.